தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி. 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் 29/9/2023 அன்று சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் எழும்பூர் லாங்ஸ் கார்டன் ரோட் ரவுண்டானாவிலிருந்து தொடங்கிய பேரணிக்கு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில தலைவர் மு மணிமேகலை தலைமை வகித்தார். மாநில பொருளாளர் ஜி மத்தேயு முன்னிலை வகித்தார். துணை பொது செயலாளர் த கணேசன் வரவேற்புரை ஆற்றினார். பேரணியை சிஐடியு மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய ஆ சவுந்தரராஜன் தொடக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். பேரணி எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்றடைந்தது. அங்கு நடைபெற்ற கோரிக்கை விளக்க கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆ செல்வம், எஸ்டிஎஃப்ஐ அகில இந்திய செயலாளரும் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான ஆ சங்கர், தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பொது செயலாளர் சே பிரபாகரன், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆ மாயவன் எக்ஸ் எம்எல்சி, தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொது செயலாளர் பி பேட்ரிக் ரெய்மான், தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் மாநில தலைவர் மா ரவிச்சந்திரன், தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கூட்டமைப்பின் மாநில கௌரவ தலைவர் மா கணபதி, பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி மற்றும் தமிழாசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் த உதயசூரியன், தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் சே நே ஜனார்தனன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து பேசினார்கள். இறுதியில் எஸ்டிஎஃப்ஐ அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் தோ ஜான் கிறிஸ்துவராஜ் நன்றி கூறினார். கூட்டத்தின் நிறைவில் மாநில தலைவர் மு மணிமேகலை மற்றும் மாநில பொது செயலாளர் சா மயில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மயில் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, இன்று தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் 10,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்ற மிக பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த பேரணியின் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சமீபத்தில் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கூறிய எந்த வாக்குறுதியையும் இன்றைய தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். குறிப்பாக தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கின்றார்கள். அதேபோன்று தமிழ்நாட்டில் 1/6/2009 நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த ஆட்சியிலே பறிக்கப்பட்ட ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு உரிமையை மீண்டும் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை மீண்டும் வழங்குவோம் என்று சொன்னார்கள். அதேபோன்று காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். ஓய்வு பெற்றவர்களுக்கு 70 வயதிற்கு மேல் அவர்களுடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவோம் என்று சொன்னார்கள். இப்படி கணக்கற்ற வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன
99% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக சொன்னது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் எங்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதியையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பதை தமிழக அரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் இந்த கோட்டை நோக்கி பேரணியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் வாயிலாக நேரடியாக நாங்கள் அளித்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேலாவது பரிசீலித்து நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுடைய அமைப்பின் சார்பில் அடுத்த கட்ட போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக தீவிரமான களப்போராட்டமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவிப்பேன். இந்த பேரணியில வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேரணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்திருக்கிறது. காவல்துறையினுடைய அறிக்கையை கேட்டாலே உங்களுக்கு அதனுடைய விவரம் வந்து கண்டிப்பாக தெரியும். அமைச்சர் நாங்கள் பல முறை பார்த்திருக்கிறோம். எங்களுடைய அமைப்பின் சார்பிலையும் பார்த்திருக்கிறோம், டிட்டோஜாக் சார்பில் பார்த்திருக்கிறோம், அதே போன்று ஜாக்டோஜியோ சார்பில் பார்த்திருக்கிறோம். பலமுறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 3 அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையிலலாம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அவர்கள் சொன்னார்கள். என்னைக்குமே நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லலை, நிறைவேற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. முதலமைச்சர் அவர்கள் 99% கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் விட்டோம் என்று சொன்னது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறதான். மணிமேகலை மாநில தலைவர், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி, இன்றைக்கு 30 கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி என்பது மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய முதன்மையான கோரிக்கைகள் உள்ளிட்டு பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதில் முக்கியமாக மாணவர் நலன் சார்ந்து இன்றைக்கு தமிழக அரசு எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை நாங்கள் முதன்மையான கோரிக்கையாகவும் வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு ஆசிரியர்களை ஒழுங்காக கற்பித்தல் பணியை கூட செய்ய விடாமல் பல்வேறு புள்ளி விவரங்களை எம்இஸ் என்னும் இணையதளத்தில் பதிவு செய்வதிலேயே ஆசிரியர்களுடைய நேரம் முழுவதையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தல் பணியிலிருந்து முழுமையாக ஆசிரியர்கள் விடுபட்டு பல்வேறு பணிச்சுமைகளில் சிக்கி தவிக்கின்ற ஒரு நிலை என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எண்ணம் எழுத்தும் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு அதில் வந்து பல்வேறு சிக்கல்களை இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தி இருக்கின்றது. பள்ளி திறந்து ஓரிரு மாதங்களிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஆன்லைன் தேர்வு, பொதுவான தேர்வு தமிழகம் முழுவதும். இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு சாராம்சமாகத்தான் இதை பார்க்கிறோம். நாங்கள் ஒரே மாநிலம், ஒரே நாடு, ஒரே தேர்வு என்பதை எதிர்த்து கொண்டிருக்கின்ற வேளையில இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு ஒரே தேர்வு என்பது இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் என்பது மாணவர்களுக்கு ஒரு எழுத்து பயிற்சியே இல்லாத அளவுக்கு ஆசிரியர்களினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியதாக, மாணவர்களின் கல்வி தரத்தை பின்னுக்கிழிக்கக்கூடியதாக அந்த தேர்வு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆன்லைன் தேர்வு என்பதையும் உடனடியாக பள்ளி கல்வித்துறை என்பது கைவிட வேண்டும். மாணவர்களுக்கு எழுத்து பயிற்சி அளிக்க வேண்டும். எண்ணம் எழுத்தும் திட்டம் முதலமைச்சரின் கனவு திட்டம் என்று கூறுகிறார்கள். கனவு திட்டம் என்றால் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாம் ஏன் இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற கேள்வியும் எங்கள் முன் எழுகிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த எண்ணம் எழுத்தும் திட்டத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்து அதனை ரத்து செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி கற்பிப்பதற்கான அந்த நேரத்தை உருவாக்கி தர வேண்டும். இன்னைக்கு கல்வி கற்பித்து கற்றுக் கொடுப்பதற்கான நேரமே ஆசிரியர்களுக்கு இல்லை. பல்வேறு ஆசிரியர்கள் இன்றைக்கு மன உளைச்சலில் இறந்து போகின்ற சூழ்நிலை. விஆர்எஸ் கொடுத்துட்டு 5 வருடம் பணிக்காலம் இருக்கும் போதே விஆர்எஸ் கொடுக்கின்ற நிலை, அவ்வளவு மன அழுத்தத்தோடு இன்றைக்கு ஆசிரியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆசிரியர்களுடைய ஒரு நல்ல மனநிலையோடு பணி செய்வதற்கான சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதையும் நாங்கள் இதில் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதே போல காலை சிற்றுண்டி திட்டம், அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மணிமேகலை மாநில தலைவர், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.